இஸ்ரோ இப்போது விண்வெளி சார்ந்து பல ஆராய்ச்சிகளை வெற்றிகரமா செஞ்சிட்டு இருக்கு. இதுல இந்தியாவின் கனவு திட்டமான சந்திராயன் 3 கடந்த வாரம் சக்சஸ்ஃபுல்லா நிலவுல தரையிறங்கி இருக்கு. சந்திராயன் 3 வெற்றிகரமா நிலவின் தென்துருவத்துல தரையிறங்கி இருக்கு. இதன் மூலமா நிலவின் தென்துருவத்துல தரையிறங்கிய முதல் சேட்டலைட் பெருமையை இந்தியாவுக்கு பெற்று தந்திருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சந்திராயன் 3 நிலவில் சல்பர் இருக்குன்றத உறுதிப்படுத்தி இருக்கு. அமெரிக்க விண்வெளி வீரரான நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்பல்லோ 11 விண்கலம் மூலமா கடந்த 1969 ஆண்டு ஜூலை 20 தேதி முதன் முறையா சந்திரன்ல இறங்கினாரு. அவரோட மற்றொரு வீரரான புஷ் ஆல்ட்ரினும் இருந்தாரு. இதையடுத்து சந்திரன்ல இருந்து ஒரு சில தடயங்கள் மண் போன்றவற்றை ஒரு பையில சேகரித்து வந்தாங்க. இது மனித குலத்தின் பெரிய சாதனையில அரிதான ஒன்றா பார்க்க புலப்படாத விஷயம் நிலவுல தண்ணீர் இருக்கா இல்லையான்றதுதான். ஆனா சந்திராயன் 1 விண்கலம் முதன்முறையா நிலவுல தண்ணீர் இருக்குன்றத கண்டறிஞ்சு சொல்லுச்சு. இதனை உறுதி செய்ய பல ஆய்வுகளை நாசா மேற்கொண்டு அதுல வெற்றியும் கண்டுச்சு. இப்ப போயிருக்க சந்திராயன் 3 பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீரின் தன்மைய ஆராய போயிருக்கு. நிலவில் சல்பர் இருக்கிறத அது உறுதி செஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நிலவின் தென் துருவத்துல கனிம வளங்கள் இருக்கிறத பத்தி செய்திகளும் வந்துட்டு இருக்குன்னு இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, விண்வெளியை தாண்டி விவசாயம் உள்ளிட்ட ஏராளமான துறைகள்ல அறிவியல் தொழில்நுட்பத்தின் புதுமைகளை புகுத்த வேண்டிய நிலை இருக்கு. சந்திராயன் 3 ஆய்வின் மூலமா நிலவின் தென் துருவத்துல கனிம வளங்கள் இருக்குன்றத பத்தி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பூமியில் கிடைக்காத தனிமங்கள் நிலவுல இருக்கிறதாகவும், முதற்கட்டமா நிலவில் 10 தாவரங்களை பயிரிட ஆராய்ச்சி நடத்தப்படுவதாகவும் சந்திராயன் 1 திட்ட இயக்குநரான மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிச்சிருக்காரு. இதை கவனித்த மற்ற நாடுகளும் அந்த ஒரு இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நிலவு சார்ந்த ஆய்வுகள்ல வெப்பமயமாதலுக்கு பதிலா நிலவில் இருந்து சில பொருட்களை கொண்டு வர முடியும். இதனால வெப்பமயமாதல் இல்லாத ஒரு எரிபொருளை உருவாக்குறதுல இந்தியா முதலிடம் பெற வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவில ஏற்பட்டது போல இந்தியாவிலும் அறிவியல் தொழில்நுட்ப எழுச்சி ஏற்பட்டிருக்கு. குலசேகர பட்டணத்துல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் முயற்சி நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து பெரிய மற்றும் சிறிய சேட்டலைட்ஸ் அனுப்ப முடியும். ஸ்ரீஹரிகோட்டாவை விட குலசேகர பட்டணம் சிறந்த கட்டமைப்பு உள்ள இடமா மாற சான்ஸ் இருக்கு. மனிதனின் அடுத்த விண்வெளி ஆராய்ச்சி நிலவும் பூமிக்கும் பாலமா அமையும். அதுல இந்தியா முன்னிலையில இருக்குன்றத சந்திராயன் 3 நிரூபித்து காட்டியிருக்கு. நிலவில் ஆக்சிஜன் வாயுவை உருவாக்க முடியும். அதை எப்படி சேமிப்பதுன்றத பார்க்கணும். ஆதித்யா சேட்டலைட் சூரியனை சுற்றி வராது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசைகளை ஒத்து போற இடத்தை சுத்தி போகும். இதனால 24 மணி நேரமும் சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூரியன்ல ஏற்படுற மாற்றங்களை முன்கூட்டியே அறிவிக்கிற வகையில விண்வெளியில பருவநிலை மாறும். அப்போது நம்மளோட சேட்டலைட்ஸ பாதுகாப்பா வச்சிருக்க உதவும்னு மயில்சாமி அண்ணாதுரை பேசியிருக்காரு.